எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் அதை அப்படியே வந்து கிடப்பில் போட்டுட்டு அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் எங்களை வந்து எங்களுக்கு நல்ல பேர் வந்ததுன்றதுக்காக மக்களை வஞ்சிப்பதில் எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத விஷயத்த மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தகுந்த பதிலை வந்து 2024 கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிக்கும். கண்டிப்பாக இவர் என்ன கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இன்றைக்கி வந்து ஆடிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த ஆட்டம்லாம் 2024 நிச்சயமாக அடங்க போகுது. நாங்கள் தான் கட்சி, இதில் என்ன மாறுபட்ட கருத்து இருக்குது? ஸோ எங்கள் கட்சி சார்பில் வந்து நாங்கள் வந்து அந்த பசுமன் ஐயா தேவரவர்களுக்கு தேவ திருமணவர்களுக்கு அந்த கவசம் அம்மா கொடுத்த கவசம் அதுக்கு இதெல்லாம் வந்து எங்ககிட்ட தான் வந்து, ஏன்னா கட்சி எங்கள் நாங்கன்றதுனால எங்கிட்ட தான் உரிமைகள் ஒப்படைப்பாங்க. அவங்க விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, அவங்க கட்சியும் கிடையாது. ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறேன், எதுக்கு தான் சேவை சாய்ச்சாங்க அரசு? ஒரு காது கேட்குற அரசுக்கு காது கேட்கும், செவிட அரசாங்கத்துக்கு செவி கேட்க, குருட அரசாங்கத்துக்கு செவி பார்வை தெரியுமா? கண் இருந்து குருடாக இருக்கிற அரசு, காது இருந்து செவிடனாக இருக்கிற அரசு தான் திமுக அரசு. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.